ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சான் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல மாருதி சுசுகி ரீசெண்டா ஒரு புத்தம் புதிய காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது எந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரங்கிற கார் தான் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கார் லான்ச் பண்ண அணையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புக்கிங் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான கார், அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பையும் இந்த காருக்கு கிடைச்சிருக்கு. இந்த கார் எந்த காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியுண்டை கிரேட்டாங்கிற காருக்கு தான் இந்த கார் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரா இருக்கு. ஹியுண்டை கிரேட்டா காரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த கார் என்னைக்கு லான்ச் பண்ணாங்களோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு செல்லிங் ரேஷியோவை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காரா ஹியுண்டை கிரேட்டா கார் இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில இந்த காருக்குமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கு. சோ நாம இன்னைக்கு இந்த ரிவியூல ஹியுண்டை கிரேட்டா, கிராண்ட் விட்டாரா இந்த ரெண்டு காருடைய ஒரு கம்பேரிசன் ரிவியூ தான் கொடுக்க போறோம். சோ இந்த ரெண்டு கார்ல எந்த கார் எடுத்தா அது நம்ம கேப்டன் காரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்லயோ ஆசிலேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு கம்பேரிசன் ரிவியூங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ரிவியூ ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றிய செய்திகள், ரிவியூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா, ஹியுண்டையோட கிரேட்டா இந்த ரெண்டு காருடைய கம்பேரிசன் ரிவியூ பார்க்கலாம். முதன்மையா இந்த ரெண்டு காருடைய பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் இதனுடைய சென்னை ஆண்டர் பிரைஸ்ங்கிறது 10,45,000 ஆரம்பிச்சு 19,65,000 வரைக்கும் இப்போதைக்கு வித்துட்டு இருக்காங்க. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 10,44,000 ஆரம்பிச்சு 18,24,000 வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு காருடைய பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பா கிடையாது. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த ரெண்டு காரும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டீசல், சிஎன்ஜி வேற எந்த ஃபியூல் ஆப்ஷனும் இந்த கார் கிடையாது. அதே ஹியுண்டை கிரேட்டா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதுல பாசிட்டிவ்ங்கிறது கிரேட்டா, கிரேட்டால உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் இல்லாம டீசல் ஆப்ஷனும் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஷன் இருக்கு, அதாவது மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஐஎம்டிங்கிற மூணு டெக்னாலஜி இந்த இந்தியன் கார் மார்க்கெட்ல கிரேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஐஎம்டிங்கிறது வேற எதுவும் கிடையாது, ஈக்குவல் டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஆனா ஒரே ஒண்ணு, நீங்க கிளட்ச் மிதிக்காம கியரை சேஞ்ச் பண்ணி வண்டியை ஓட்டிக்க முடியும். இந்த ஒரு டெக்னாலஜி தான் ஐஎம்டி டெக்னாலஜிங்கிறது. சோ இந்த ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா கிராண்ட் விட்டாரால கிடையாது. கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இரண்டாவது செக்மெண்டா இந்த ரெண்டு காரோட டைமென்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, எந்த கார் அதிகமான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய லெவல இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். லெந்த பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா 4,345 mm, அது ஹியுண்டை கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 4,300 mm. விட்த பாக்கும்போது கிராண்ட் விட்டாரா 1,795 mm, அது கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1,790 mm கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பாக்கும்போது கிரேட்டாவுடைய விட்டாரா 5 mm அதிகமா கொடுத்திருக்காங்க. ஹைட்ட பாக்கும்போது மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரங்கிறது 1,645 mm, அது கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1,635 mm கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பாக்கும்போது கிரேட்டாவுடைய விட்டாரா உங்களுக்கு 10 mm அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ லெந்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையா வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிரேட்டாவுடைய விட்டாரால ஒரு சின்ன மார்ஜின் அதிகமா கொடுத்திருக்காங்க. இருந்துமே பெரிய அளவிலான மாற்றங்கள் கண்டிப்பா கிடையாது. இந்த ரெண்டு காருடைய ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அட்டகாசமா கொடுத்திருக்காங்க. நீருமா இருக்கட்டும், லெக் ரூமா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், டை சப்போர்ட்டா இருக்கட்டும், ஹெட் ரூமா இருக்கட்டும், எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் பக்கவான கம்ஃபர்ட் இந்த காருடைய ஃப்ரண்ட் ரோல கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய லாங் ஜேர்னியும் நீங்க டிராவல் பண்ணக்கூடிய அளவுல பக்கவான கம்ஃபர்ட் இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரோமே இந்த ரெண்டு கார்லயுமே அட்டகாசமான கம்ஃபர்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய லாங் ஜேர்னிக்கும் மூணு பேர் உட்காந்து ஈஸியா டிராவல் பண்ணக்கூடிய அளவுல பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட்டா இந்த ரெண்டு காரணமே கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேர் உட்காந்திங்கன்னா எந்த ஒரு லாங் ஜேர்னியும் ரொம்ப கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணிக்கலாம். மூணு பேர் உட்காந்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. இருந்தாலும் மூணு பேர் உட்காரும் போது நம்ம கிடைக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காரமே ஒரு லாங் ஜேர்னி போறதா இருந்தா நீங்க நாலு பேர் கம்ஃபர்ட்டா உட்காந்து டிராவல் பண்ணிக்கலாம். அஞ்சு பேர் உட்காந்திங்கனாலும் கம்ஃபர்ட்டா உட்காந்து டிராவல் பண்ணிக்கலாம். இருந்தும் அவ்வளவு பெரிய அளவிலான ஒரு கம்ஃபர்ட் கண்டிப்பா கிடையாது. வீல் பேஸ பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா 2,600 mm, அதே ஹியுண்டை கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 2,610 mm கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டாவுடைய விட்டாரால 10 mm கம்மியா கொடுத்திருக்காங்க. வண்டியினுடைய மொத்த எடைங்கிறது இங்க கிராண்ட் விட்டாரா வாங்கும்போது 1,156 kg இருந்து 1,185 kg கொடுத்திருக்காங்க. அதே ஹியுண்டை கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் 1,367 kg கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டாவுடையும் விட்டாரால உங்களுக்கு 196 kg கம்மியா கொடுத்திருக்காங்க. நார்மலாவே மாருதி காரோட எடைங்கிறது எப்பவுமே கம்மியா இருக்கும், அதை இங்கேயுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிரேட்டாவுக்கு டைரக்டா கம்பீட் பண்ணக்கூடிய காரா விட்டாரா காரா லான்ச் பண்ணிருக்காங்க. இருந்துமே இந்த கிரேட்டாவுடையும் இடையில கம்மியா கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா 208 mm, 190 mm கொடுத்திருக்காங்க. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிரேட்டாவுடைய விட்டாரங்கிறது 18 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா 45 லிட்டர் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 50 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டாவுடையும் விட்டாரால 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கம்மியா கொடுத்திருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா 373 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அதே ஹியுண்டை கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிரேட்டாவுடையும் விட்டாரால 60 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கம்மியா கொடுத்திருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விட்டாரா கிரேட்டா இந்த ரெண்டு காருமே 5 லிட்டர் கெபாசிட்டி உள்ள கார்.
ஸோ அப்படி இருக்கும்போது பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 400 லிட்டருக்கு மேலே பூட் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் 5 சீட்டருக்கு ஈக்குவலான பூட் ஸ்பேஸ் அமையும். ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட்டாவுடையும் விட்டாரால 60 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 பேருடைய கார்கோவை கிராண்ட் விட்டாரால நாம லோட் பண்ணி கொண்டு போக முடியாது, 4 பேருடைய கார்கோவை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 5 பேருடைய கார்கோவை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸுங்கிறது கண்டிப்பாக ஹூண்டாய் கிரேட்டா. இந்த 2 கார்லயுமே இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு இன்ஜினும் டெலிவர் பண்ணக்கூடிய பவர் என்ன, டார்க் என்ன, டிரான்ஸ்மிஷன் என்ன, மைலேஜ் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். பவரை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரால ஒட்டுமொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல முதலாவது இன்ஜின்ங்கிறது 101.64 BHP பவர் கொடுக்குது. அது இரண்டாவது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 91.18 BHP பவர். அது நீங்க ஹூண்டாய் கிரேட்டா பொறுத்த வரைக்கும் இதுலயுமே 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் டீசலை சுத்தமா எடுக்கல, எதிரான கம்பேர் பண்ணும்போது கிராண்ட் விட்டாரால உங்களுக்கு டீசல் கிடையாது, அதனால பெட்ரோல் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல முதலாவது இன்ஜின்ங்கிறது 113.18 BHP பவர் கொடுத்திருக்காங்க. அது இரண்டாவது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 138.12 BHP பவர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் டேரெக்டாகவே ஹூண்டாய் கிரேட்டா எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரில் இருக்கக்கூடிய இன்ஜின்ங்கிறது 101.64 BHP பவர். இதுவுமே கம்மியான BHP கிடையாது. நீங்கள் ஒரு பக்கமான டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு BHP தான் 101 BHPங்கிறது. இருந்துமே ரெண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கிராண்ட் விட்டாராவுடையும் அதிகமான பவர்ஃபுல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின்ங்கிறது கண்டிப்பாக ஹூண்டாய் கிரேட்டாங்கிற கார் தான். ஸோ டார்க்கை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரானுடைய முதலாவது இன்ஜின்ங்கிறது 136 நியூட்டன் டார்க், இரண்டாவது இன்ஜின் 122 நியூட்டன் டார்க். கிரேட்டா பொறுத்த வரைக்கும் முதலாவது இன்ஜின்ங்கிறது 143 நியூட்டன் டார்க், இரண்டாவது இன்ஜின்ங்கிறது 242 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா கிரேட்டா ரெண்டுலையுமே உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ மிக முக்கியமாக இந்த 2 கார்லேயும் என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 21.11 km/L மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 16.8 km/L மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. அதே நீங்கள் கிராண்ட் விட்டாரோட ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது இது டெவலப் பண்ணுடைய மைலேஜ்ங்கிறது 20.58 km/L. அதே கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 16.8 km/L மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. இதுல இன்னொரு அடிஷனல் இருக்கு, கிராண்ட் விட்டாரால உங்களுக்கு இப்போதைக்கு இன்டெலிஜென்ட் ஹைபிரிட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜினியும் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின்ல உங்களுக்கு மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி நீங்க இந்த இன்ஜினுக்கு கூட ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இது டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 27.97 km/L. அதாவது இன்டெலிஜென்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய கிராண்ட் விட்டாரா ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இது டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 27.97 km/L. இது கண்டிப்பா கிரேட்டால கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களா இருந்தா, அதாவது பவர்ஃபுல் டிரைவிங் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க டைரக்டாவே ஹூண்டாய் கிரேட்டா எடுக்கலாம். அது இல்ல எனக்கு மைலேஜ் தான் முக்கியம், நான் மைலேஜ் அடிப்படையா வச்சு நான் கார் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா கிராண்ட் விட்டாரா கிரேட்டாவை விடையும் ஒரு அற்புதமான கார் அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ மூணாவது செக்மெண்ட்ல இந்த 2 கார்லயுமே என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. நீங்க ஒரு புதிய கார் எடுங்க அல்லது ஒரு யூஸ்ட் கார் எடுங்க, எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல நம்ம முதன்மையா பார்க்க வேண்டிய அம்சங்கிறது சேஃப்டி. இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஒருத்தர் ஒரு புது கார் அல்லது ஒரு யூஸ்ட் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அவங்க பார்க்கக்கூடிய ஐட்டம்ஸ்ங்கிறது அந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த கார் என்ன ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அந்த காரோட மைலேஜ் என்ன, ரீசேல் வேல்யூ என்ன, பார்க்கறது இவ்வளவு அழகா இருக்கு, அந்த கார் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர அந்த கார்ல எந்த அளவுக்கு சேஃப்டியில கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத யாருமே பாக்குறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்க எந்த ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் முதன்மையா அந்த காரோட பிரைஸ் ரேஞ்ச பாருங்க, இரண்டாவதா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அந்த கார்ல என்ன சேஃப்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாத்துக்கிட்டு மற்ற விஷயங்களை பாக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த அளவுக்கு காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த 2 கார்லயுமே என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதன்மையாக இந்த 2 கார்லயுமே காமன் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, அது எந்த அளவுக்கு நமக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் 2 கார்லயுமே கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்கிங், பவர் டூ லாக்ஸ், சைல்டு சேஃப்டி லாக், இது 2 கார்லயுமே காமனாக கொடுத்துருக்காங்க. 2 கார்லயுமே உங்களுக்கு 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கடந்து டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டூரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்குண்டான இண்டிமேஷன் எம்ஐடியில் வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்குள்ள எத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அளவில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டயர் என்ன ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எம்ஐடியில் பார்த்துக்க முடியும். வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இம்மொபிலைசர்ங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே கோடு இன்ஜின் கோடு ரெண்டுமே மேட்ச் ஆச்சு மட்டும் தான் நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு மிக முக்கியமான அம்சம், அது இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கிராஷ் சென்சார் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 2 கார்லயுமே கொடுத்துருக்காங்க, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம் 2 கார்லயுமே கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் கேமரா கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டூர் லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க மேனுவலா உங்க வண்டியோட டூரை நீங்க லாக் பண்ண மறந்தாலும் கூட 10-15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல உங்க வண்டி நீங்க மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எல்லா டூருமே லாக் ஆயிரும்.
அது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு மிக முக்கியமான அம்சமும் கூட. ஐசோஃபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் இந்த காரில் கொடுத்திருக்காங்க, ஜியோஃபின் சாலட் ரெண்டு காரிலுமே கொடுத்திருக்காங்க, ஹில் அசிஸ்டும் ரெண்டு காரிலுமே கொடுத்திருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காரிலுமே பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிப்பாக எதுவும் கிடையாது, ரெண்டு காரிலுமே ஈக்குவலாக சேஃப்டி ஆஸ்பெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அடிப்படையாக வச்சு இந்த ரெண்டு காரில் எதை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் ஆசிரேஷன் யாருக்கிட்டே இருக்குன்னா, எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், நீங்கள் டேரக்டாகவே எடுக்கலாம். ரெண்டு காரிலுமே ஈக்குவலான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. பேஸ் வேரியண்ட்டில் பெரிய அளவான ஃபீச்சர்ஸ் ரெண்டு காரிலுமே கிடையாது, மிட் வேரியண்ட்டில் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டில் இன்றைக்கி கார் யுகத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ரெண்டு காரிலுமே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஃபீச்சர்ஸ் நான் தனியாக சொல்ல விரும்பலை. ஸோ ஒரு கன்க்ளூஷன், இந்த ரெண்டு காரில் எதை எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு கேட்குறீங்கன்னா, ப்ரைஸ் வைஸ் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது, ரெண்டு காரிலுமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ரீசேல் வேல்யூ ரெண்டு காருமே ஈக்குவலான ரீசேல் வேல்யூ இருக்குது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரிலுமே பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுக்குமே சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது ஈக்குவலாக தான் வரப்போகுது. இது எல்லாமே கடந்து டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க நீங்கள் டேரெக்டாகவே க்ரேட்டா எடுக்கலாம். மைலேஜ் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே கிராண்ட் விட்டாரா கார் எடுக்கலாம். சேஃப்டி ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே துல்லியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து ஃபியூச்சர்ஸ் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரில் நீங்கள் எந்த அளவுக்கு காசு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலான கம்ஃபர்ட்டை ரெண்டு காரிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த வேரியண்ட் கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீரோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.